Hi guys, welcome back to our channel Tindu Samayal. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ரொம்பவே ஈஸியா குக்கா செய்யற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு செய்ய போறது வெனிலா பர்ஃபி. இது வாயில வச்சால அப்படியே கரஞ்சி போய்டும், செம டேஸ்டியா இருக்கும். இந்த பர்ஃபி செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்டும் ரொம்ப கம்மி தான். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். 1 கப் நெய் எடுத்துக்கங்க. 1 கப் நெய்க்கு 1 கப் பால் பவுடர் கரெக்டா இருக்கும். இந்த நெய்யோட இந்த பால் பவுடர் நல்லா mix ஆகணும். சோ அதனால நல்லா mix பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் போல நல்லா mix பண்ணுங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. அடுத்ததா பாகு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல 1 கப் சக்கரை எடுத்துக்கிறேன். 1 கப் சக்கரை வந்து கரெக்டா இருக்கும். இதை விட அதிகமா நீங்க சக்கரை சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இந்த சக்கரை முழுகுற லெவலுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த சக்கரை பாகுல கொஞ்சமா வெனிலா flavor சேர்த்துக்கிறேன். சக்கரை நல்லா கரையணும். சோ ஒரு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணுங்க. இந்த ஸ்வீட்டுக்கு கன்ஃபார்ம் பாகு பதம் ரொம்ப முக்கியம். 1 கம்பி பதம் கரெக்டா இருக்கும். 1 கம்பி பதம் வந்தோடனே நம்ம mix பண்ணி வச்சிருக்க பால் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 1 கம்பி பதம் வந்துடுச்சு. ஸோ அதனால அதில் நான் இப்போ இந்த mix பண்ணி வச்சிருக்க பால் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணுங்க. கட்டி பிடிச்சிடக்கூடாது. பால் பவுடர் சேர்த்த உடனே கன்ஃபார்ம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தான் mix பண்ணணும். அடிப்பிடிக்க கூடாது. ஒரு கரண்டி இல்லைன்னா ஒயர் விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ரெடி பண்ண பால் பவுடர் இந்த சக்கரை பாவும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று mix ஆகணும். ஸோ அதனால் நல்லா mix பண்ணுங்க. நல்லா mix பண்ணியாச்சு. பாருங்கள், ஒன்றோடு ஒன்று mix ஆகிடுச்சு. நம்ம செய்கிற வெனிலா பர்ஃபி எப்படி ரெடி ஆகிட்டுன்னு பார்க்கலான்னா, அந்த வெனிலா பர்ஃபியை கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். உருட்ட வரணும். இந்த ஸ்வீட்டுக்கு பாகுப்பதம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாகுப்பதம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்வீட் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். பாகுப்பதத்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நல்லா கெட்டி பிடிச்சி போயிடும். நம்மளோட வெனிலா பர்ஃபி ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இதை mix பண்ணிகிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் வரையும் நல்லா mix பண்ணுங்கள். நல்லா mix பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவி மைதா மாவு அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண வெனிலா பர்ஃபியை இதில் மாற்றிக்கலாம். நான் இதில் சேர்க்கையிலே தெரியுது நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் அப்படி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா செட் பண்ணிவிட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முந்திரியும் கொஞ்சமாக பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே செட் ஆகட்டும். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எங்கள் வீட்டு வாண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்களோட கமெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. உண்மையிலே இந்த ஸ்வீட் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த வெனிலா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதோட இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.